ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மொபைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் மொபைலு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மொபைல் இருக்குது. 9 வந்து பார்த்தீங்கன்னா செம்ம தரமான மொபைல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கூகுள் பிக்சலில் 6 ப்ரோ, கூகுள் பிக்சல் 6 ப்ரோ. ஸோ மொபைலோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 25,000, அதாவது 25,000 ரூபாய்க்கு தரேன். உங்களுக்கே தெரியும் 12 256 வரும்னு நினைக்கிறேன், 8 128 வரும்னு நினைக்கிறேன். 12 256 எதுவுமே சொல்லையா, சரி அவ்வளோதான் வரும் இதில். ஏன்னா கண்டிப்பாக 128 GB வருது. ராம் வந்து பார்த்தீங்கன்னா 12 வரும்னு நினைக்கிறேன். கூகுள் பிக்சல் 6 ப்ரோ இது 25,000 ரூபா, 25,000 இது. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஷார்ப்பாக செம்ம நீட்டாக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது பா, செம்ம தெளிவாக இருக்குது. ஜிபி வந்து 128, ராம் வந்து பார்த்தீங்கன்னா 12 GB ராம் வரும். ஸோ இது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். ஒயிட் கலரு, எந்த இஷ்யூமே இல்லாத ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் மொபைலு. 32 ரூபா பஜாரில் விற்கிறாங்க. நான் உங்களுக்கு கொடுக்குற விலை வெறும் 25,000, 25,000 ரூபா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது யாருதுதான் இப்போ எடுத்துகிட்டு வந்து எதனை, இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில் வந்து 10R நினைக்கிறேன். ஆமாம், 10R கூகுள் பிக்சல் 10R இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபி வந்து, சாரி கூகுள் பிக்சலில் 11R, கூகுள் பிக்சல் 11R. உங்களுக்கு ஜிபி வந்து 128, 8 GB ரேமே 128. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 5000 mAh பேட்டரியோட வேறு லெவலில் உள்ளது. 11R விலை வந்து பார்த்தீங்கன்னா 21,000 ரூபா, 21,000 தான் போட்டிருக்கேன். ஒரு டென்ட்டு கிராச் கிடையாது மொபைலில், ஒரு புது மொபைல் மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 21,000 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். 8 128 சரிங்களா, 8 128. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மொபைலு, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபா தான் போடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே, டிஸ்பிளே வந்து ஒரிஜினலு. பாஸ்வேர்டு என்ன, அதான் டிஸ்பிளேவே உங்களுக்கு தனியாக வாங்க போனீங்கன்னா 6000 ரூபா சொல்லுவோம். டிஸ்பிளேயே வந்து சாம்சங் கேலக்ஸியில் வந்து அந்த மாதிரி A50, சாம்சங் கேலக்ஸி A50 OLED டிஸ்பிளே, 128 GB A50S இது, சாம்சங் கேலக்ஸி A50S OLED டிஸ்பிளே, 128 GB ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 GB ரேமு. ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்காகவே வாங்கலாம். 3500 ரூபான்றது கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஸோ புரிஞ்சிட்டுக்கங்க, புரிஞ்சிட்டு டக்கு டக்குன்னு வாங்கிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் இது செம்ம மொபைல் இது. சாம்சங்கில் வந்து இது என்ன மாடல்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இஷ்யூ இருக்குது. டிஸ்பிளேயில் வந்து M30 இல்லை, சரிங்க ஒரு நிமிஷம் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு நிமிஷம் அவசரப்படாத. M13 ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 GB ரேமே, 128. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது, டிஸ்பிளே மட்டும்தான் இஷ்யூ. பிளாக் கோடு வந்திருக்கு பாருங்களா, தெரிதா கோடு, ரெண்டு கோடு, இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு இருக்குது. ஸோ இப்போ டிஸ்பிளே அப்பப்போ இது பிளிங்க் வேறு ஆகுது. விலை வந்து 4000 ரூபா ஆகுது. இப்போ இருக்கு அடியாயத்துக்கு பிளிங்க் ஆகுதுரா இது, முதல் இது என்னன்னு கேட்டுருப்பாரு. அப்போ போர்டு ரேட்டு தான், நீங்கள் டிஸ்பிளே தனியாக வாங்கணும், 4000 ரூபா போட்டிருக்காப்ல, உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா போக்கோவில் வந்து, போக்கோவில் வந்து செம்மையான மொபைலு. இன்றைக்கி ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா, 42,000 ரூபான்னு போட்டிருக்கோம். போக்கோ என்ன மாடல் இது, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் டைட்டாக இருக்காடா, ஆன் ஆஃப் பட்டன் டைட்டாக இருக்கு, அப்படி தானே தம்பி? போக்கோ இது வந்து பட்டன் வேலை செய்யாதுங்க இது. ஓ, அந்த ஆன் ஆஃப் பட்டன் வேலை செய்யாது, ரெண்டு டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதான். சரியா, பட் செல்ஃபி கேமராவும் வராதா, செல்ஃபி கேமராவும் வராது, ஆன் ஆஃப் பட்டனும் வந்து ஒர்க் ஆகல. ஜிபி ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 6 GB ரேமு, 128. பாப்அப் கேமரா மாடல் இது, பாப்அப் கேமரா மாடலு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஒர்க் ஆகலன்னு சொல்கிறாப்புல. ஆமாம், செல்ஃபி கேமரா மட்டும் வரல. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8128 நினைக்கிறேன். செல்ஃபி கேமரா மட்டும் வரல. மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6128 போய் 7500, 7500 ரூபா. சரியா, வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து 9 ப்ரோன்னு நினைக்கிறேன்.
ஆமாம், ஒன் ப்ளஸ் 9 ப்ரோ, 8 GB ரேமு, 128. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னா 18,000 ரூபா போட்டிருக்காங்க. 8 128, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்கா கண்டிஷனாக இருக்குது. மொபைலும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம தரமாக இருக்குது. விலை வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா, அதாவது 18,000. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரட்டான மொபைலு ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 14. ஏற்கனவே என்கிட்ட ஒரு 14 இருக்குது, அதை எடுவேன், அதை எடு, அது பாக்ஸ் எடு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் வரணும், இன்னும் 3 மாதம் வாரண்டி இருக்குது. ஸோ 3 மாதம் வாரண்டி மொபைலு 41,000 ரூபாய்க்கு தான் தரோம். ஐஃபோன் 14 128 GB, சான்ஸே இல்லை ஐஃபோன் 14 128 GB இந்த ரேட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் உண்மையிலே போய் சொல்லுங்க, 2 மாதம் வாரண்டி உள்ள மொபைலு அது வந்து, இதுவே நம்ம வந்து 42,000 ரூபா தான் போட்டிருக்கோம் இல்லடா, இதுவே 42,000 ரூபா தான் போட்டிருக்கோம் பாக்ஸ். இதுக்கு ஒருத்தர் வந்துட்டுருக்காரு, சரியா, அவர் கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் வாரண்டி இருக்குது, பாக்ஸு கேபிள் இருக்குது. இதில் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற விலை எவ்வளோன்னா 41,000 ரூபா. பேட்ரி ஹெல்த்து சொல்லிடுறோம், 87 இருக்குது, 87 இருக்குது, அது வந்து 96 இருக்குல்ல, அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பேட்ரி வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 87 இருக்குது, பாருங்கள் உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். இருந்துச்சுன்னா 41,000 ரூபா, அதாவது 41,000 கொடுத்து வாங்கிடுங்க டக்குன்னு. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிருவீங்க. விவோவில் வந்து ஒரு தரமான மொபைல், விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா விவோ வந்து சூப்பர் மாடலு, விவோ V21E 5G மொபைல் தான் இது, 4G கிடையாது, 5G மொபைலு. இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் தான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இஷ்யூலாம் கிடையாது. இல்லை இதில் என்ன இஷ்யூ, டிஸ்பிளே மாற்றிருக்காங்களா, டிஸ்பிளே மாற்றிருக்கா என்னன்னு தெரில, ஆனால் மொபைல் நல்லா கண்டிஷனாக இருக்குது. டிஸ்பிளே மாற, இன்னும் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுதா பாரு, அதில் கண்டுபிடிச்சலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆச்சுன்னா டிஸ்பிளே மாற்றலன்னு இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் 7,000 ரூபாய் தான் முடிவு பண்ணியிருக்கோம். 8 128, ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுதா பார்ப்போம். டிஸ்பிளே மாற்றிருந்தா ஃபிங்கர் பிரிண்ட் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது, மாற்றலைன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். விவோ V21E எப்படி பார்த்தாலும் 13 ரூபா 12 ரூபா விற்கிற மொபைல் தான் இது. 00 போடுமா, 22 போடுறா, கை வை, உங்களுக்கு தெரியலண்ணா, உனக்கு தெரியல, உனக்கு வரல, ஃபிங்கர் பிரிண்ட் வரல, அதனால் டிஸ்பிளே மாற்றிருக்கேன். 7,000 ரூபா இதோட ப்ரைஸு, தாராளமாக வாங்கலாம். 7,000 ரூபாய்க்கு பெரிய மாடல் இது, 5G மொபைலு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து கொஞ்சம் நிறையா ஃபால்ட் இருக்குது. சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா F20 என்ன மாடல் தான், F23 இல்லை அந்த மாடல், F23 5G மொபைலு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபால்ட்டுப்பா, சார்ஜ் ஏறாது போல இருக்குது, நெட்ஒர்க்கு ப்ராப்ளம், சார்ஜ் ஏறல, நெட்ஒர்க்கும் ப்ராப்ளம். விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,500 ரூபா கொடுத்துருக்காப்புல. டிஸ்பிளே ரேட்டு தான், ஒன்றும் இல்லை, டிஸ்பிளே எடுத்து மாற்றினீங்கன்னா அந்த ரேட்டுக்கு வந்துடும். F23 பாக்ஸோட இருக்குது, 4,500 ரூபா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்சியில் வந்து Fold 4, இது Fold 4 தான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 58,000 ரூபா, அதாவது 58,000 இது. மொபைலில் எந்த இஷ்யூமே கிடையாது, எல்லாமே ஷார்ப்பாக செம்மையாக இருக்குது. விலை வந்து பார்த்தீங்கன்னா 58,000 ரூபா இது, Fold 4 நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் உள்ளே போப்பா, செட்டிங்கில் அபோட்டுக்கு போ, இதுக்குள்ளே போ. ஜெட் ஃபோல்டு, 12 GB ரேமு, 256 GB. ஸோ எல்லாமே பக்கா பர்ஃபெக்டாக இருக்குது. செகண்ட்ஸு மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 58,000 ரூபா, அதாவது 58,000 தராங்க. வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். அடுத்ததாக கடைசி என்ன மொபைல் இருக்குது, இது போட்டாச்சு, இது என்னது, இது போட்டாச்சு, 7,000 ரூபா எல்லாமே போட்டது தான். ஒரு ஒன்று ஒரு அடுக்கி வச்சு காமிச்சிட்றேன். இது வந்து நம்ம போனது, இது ஒருத்தருக்கு அட்வான்ஸ் போட்டிருக்காங்க, வந்துட்டுருக்கு, நாளைக்கு வந்துடுவோம்ல. இருந்தாலும் வந்து நம்ம அதையும் காமிச்சுக்கிறோம், ஏன்னா கம்பேர் பண்ணோம்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா 96% பேட்டரி ஹெல்த் இருக்குது, பட் ஆனால் வாரண்டி கிடையாது. இதுக்கு அப்படி கிடையாது, இதுக்கு ஒன்றும் 3 மாதம் வாரண்டி இருக்குது. இதுக்கு பாக்ஸு சார்ஜர் இருக்குது, சரியா, இன்னும் ஒன்று இருக்குமே,
ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஃபோனு கரெக்டாக பத்து தானே?